நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். எண் கணிதம், இந்த அட்சய லக்ன பத்ததியில் எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு புது மொபைல் சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க. சரி, எதுக்காக இந்த எண் கணிதம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. இந்த நியூமரலஜி இதில் அட்சய லக்னத்தில் தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா, இது எப்படி பண்ணுறது, எங்களுக்கு எந்த எண்கள் செட் ஆகும், எந்த நம்பரை நாங்கள் பயன்படுத்தணும், எந்த நம்பரை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பயன்பாட்டு எண்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அப்படி மாறும்போது சில நம்பர் வந்து நமக்கு ஒரு 3 வருஷம் நல்லா இருக்குது, சில நம்பர் வந்து அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனைகளை தர ஆரம்பிக்குது. இது எதனால் அப்படின்னு சொல்லி சார் கொஞ்சம் நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. அது பர்டிகுலராக சொல்லணுன்னா, ஒரு நண்பருடைய வண்டி வந்து 3 வருஷம் வரையும் நல்லா இருந்த வண்டி, 3 வருஷத்துக்கு பிறகு அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. சரி, எதனால் அது ஆக்சிடெண்ட் ஆச்சு? அப்போது கரெக்டாக பர்டிகுலராக அந்த லக்னம் மாறும்போது அந்த வண்டி நம்பர் வந்து அவங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. அப்போ என்ன அது, அந்த நம்பருடைய தன்மை என்னென்னா, 6688 அப்படிங்கிற ஒரு கார் நம்பரு. அந்த கார் நம்பரை வாங்கிட்டு விருச்சய லக்னம் அட்சய லக்னம் போகும்போது அந்த கார் நம்பர் வந்து அவருக்கு நல்லா இருந்தது. அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் நிறைய ஒரு இன்கம்லலாம் நிறைய முன்னேற்றம் இருந்துச்சு. ஆனால் அதுவே 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு தனுசு லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது அந்த கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ பெரிய அளவில் அது பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் உயிர் பழைச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து தப்பிச்சுக்கிட்டார். சரி, எதனால் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு, என்ன காரணத்தினால இந்த வண்டி மாட்டுச்சு அப்படின்னு சொல்லி சார் வந்து ஆய்வு பண்ணி பார்த்தப்போ அது வந்து கடகராசியை இண்டிகேட் பண்ணிச்சு. அந்த நம்பர் 6688 நம்பர் கடகராசியை இண்டிகேட் பண்ணிச்சு. அப்போது அந்த நேரம் அவருக்கு தனுசு லக்னம் எப்போ மாறுச்சோ, மாறின உடனே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போது அந்த எண்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஆய்வுகள் செஞ்சு, அந்த 10 வருஷத்துக்கு ஒரு நம்பர் வந்து நம்ம லக்னம் சேஞ்ச் ஆகும்போது அந்த எண்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேராக நம்ம எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு வகையில் அதை வந்து சாஃப்ட்வேராக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அது விரைவில் உங்களுடைய பார்வைக்கு வர இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த எண்களை பற்றி இந்த ஆய்வு வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த எங்கள் கிளைண்ட் ஒருத்தர் வந்தார். அவர் வரும்போது இது மாதிரி ஃபோன் விழுந்துருச்சு, விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து அவருடைய நம்பரை கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அவர், எதுக்காக அங்கே நம்பரு, ஏன் நம்பர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க, அந்த நம்பர் வந்து மொபைல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான், ஆனால் அந்த நம்பருங்கிறது நம்மளை வந்து இயக்கக்கூடியது. நம்ம வந்து அதை நிறைய பேர்கிட்ட அந்த நம்பர் மூலியமாக தான் நம்ம தொடர்பு கொள்கிறோம். அப்போ உங்களுடைய 3ஆம் பாவத்தை தொட்டு இப்போ லக்ன புள்ளி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த 3ஆம் பாவம் அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு எந்த அளவில் இருக்குங்கிறத அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அந்த நம்பரை அவங்க கொடுக்குறாங்க. கரெக்டாக அவங்களுக்கு மிதுன லக்னம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லக்னத்தை அந்த நம்பர் செல்ஃபோன் நம்பர் வந்து 8ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய மகர லக்னத்தை இண்டிகேட் பண்ணுது. அப்போது அந்த செல்ஃபோன் வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த லக்னம் முடிஞ்சோடனே அந்த செல்ஃபோனும் அந்த செல்ஃபோனுடைய அந்த கம்பெனி நம்பர் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து எல்லாமே i10 இருக்குது, இப்போது Pro 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது இல்லையா. நம்மளுடைய மொபைல் நம்பரோடு அந்த ஃபோனுடைய அந்த கம்பெனி நம்பரும் இணையும் போது நமக்கு சில பாதிப்புகளை அது ஏற்படுத்துது. அதுவும் எல்லா நேரத்துலையும் தரது கிடையாது. நமக்கு அட்சய லக்னம் 10 வருஷம் ஒரு லக்னம்ங்கிறது மாறும்போது அது நமக்கு ஆகாத லக்னமாக வந்தால் அது பிரச்சனைகளை தருது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது ஒரு ஃபோன் உடஞ்சிடுச்சு அப்படிங்கிறத எடுத்தாச்சு. அடுத்து நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பீங்களே சார் மொபைலுக்கு, இன்சூரன்ஸில் அது ஓரளவு அது கவர் ஆகும், ஃபோனுக்கு ஒன்றும் சேதாரம் இல்லை, சும்மா அதனுடைய பேனல் மட்டும்தான் டேமேஜ் ஆகிடுக்கு, அதை ஈஸியாக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிடுச்சு. ஆமாங்க, இதே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. எல்லாமே ஒரு கணக்கு தான். அப்போது ஜாதகத்தில், அதுவும் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் எல்லாத்தையுமே நம்ம பாட்பாட்டாக பிரித்து அது எதனால் நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறத எடுக்க முடியும். இந்த அட்சய லக்னம் அப்படிங்கிற ஒரு மெத்தடே ரொம்ப அற்புதமான மெத்தடுன்னு எல்லாரும் இப்போ ஏற்றுக்கிட்டு பாராட்டுறாங்க, அதை நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த அட்சய லக்ன பத்ததி ஆராய்ச்சியாளர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா உருவாக்கின இந்த எண்கணிதம் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேரும்
உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயமுமே நம்ம பயன்படுத்தப்படுத்த தான் அதனுடைய சாதக பாதகங்கள் நமக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி அட்சய லக்ன பத்ததிங்கிற ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த எண்கணித முறையும் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் இதை எதுக்காக இன்னும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தருடைய பேர் வந்து ஒருத்தங்களை இயக்குது. அந்த பேர் அந்த 10 வருஷத்துக்கு, ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாருமே நியூமராலஜி பார்த்து தானே பேர் வைக்கிறாங்க. அப்படி நியூமராலஜி பார்த்து பெயர் வச்சும் ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பர்டிகுலர் காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்தாங்க அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்காக சார் வந்து நிறைய ஜாதகங்களை போட்டு அனலைஸ் பண்ணி அந்த பேர்களை எடுத்து இந்த அவங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வந்தது, எந்த பெயருள்ள நபர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகளை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க வந்து இந்த எண்கணிதத்தில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி அதை வந்து இன்றைக்கி நமக்கு சாஃப்ட்வேராக அவங்க தந்திருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரில் நம்மளுடைய பெயருடைய எண் அது என்ன ராசி கட்டத்தை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த இண்டிகேட் பண்ணக்கூடிய ராசி கட்டம் நம்மளுடைய அட்சய லக்னத்திற்கு, நல்லா கவனிக்கணும், ஜென்ம லக்னத்திற்கு இந்த சாஃப்ட்வேர் இல்லை, அட்சய லக்னத்திற்கு. அப்போது அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறையில் 10 வருடம் நகரக்கூடிய இந்த அட்சய லக்னத்திற்கு இந்த எண்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த சாஃப்ட்வேரில் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா அதுக்கு எண்கள் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து இன்னமும் இந்த அட்சய லக்ன பத்ததி நியூமராலஜி சாஃப்ட்வேரில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்ந்த ஒரு நன்மைகளை அடைய வைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா அந்த 10 வருஷத்துக்கு உங்கள் பேருடைய கூட்டு எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாவே அதில் ஏதாவது ஒரு சில எழுத்துக்களை சேர்க்குறது அடுத்த 10 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையை தருது அப்படின்னா அதில் சில எழுத்துக்களை நம்ம சேர்க்கிறதோ குறைச்சிக்கிறதோ நம்மளால் பண்ணிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக அதை எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த நியூமராலஜி சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆக இருக்குது. அதை பற்றிய தகவல்களோ அல்லது அந்த லிங்க் தொடர்பான விஷயங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த எண்கள் மேலும் சந்தேகம் இருந்தால் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.